தடவை ட்ரை பண்ணா மாற்றம் தெரியும். ஹெர்போதயா ஹெர்பல் சோப், மாற்றம் தெரியும் மனசும் மாறும். முகமது அனிஃபா பிரியாணி, பிரியாணிகளின் ராஜா, இப்போது நமது தஞ்சாவூரிலும். அனைவரும் வருக. இந்தியாக்ளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு நிறைய கதாபாத்திரங்களை பார்த்துருப்போம், நமக்கு வந்து அப்படியே ஒரு பரிச்சயமான ஒரு முகம் தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ் மீனல். தேங்க்யூ. இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ நிறையா ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இல்லை, ஸோ இவங்களாம் ஈஸியாக ரீல்ஸ் பண்ணாங்க. எப்படி ஹீரோ ஓ இவங்க ஈஸியாக வந்துட்டாங்க இல்லை, அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் அப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய ஆஃபீஸ் போயிருக்கோம். ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி நிறைய ஆஃபீஸ் போய் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தது. இல்லை சிஸ்டருக்கு தான் கால் பண்ணுவாங்க, இந்த கேரக்டர் பண்ணுறீங்கண்ணா இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா என் சிஸ்டர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஓகேனா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. வெற்றிமாறன் சார் அவரோட மூவி ஆடுகளம், இல்லை சார் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டேன். ஸோ உள்ள திருப்பி கால் பண்ணி சரி வாங்க நான் யாருக்கும் வந்து ஸ்டோரி சொல்ல மாட்டேன், உங்களுக்காக உங்கள் போர்ஷன் மட்டும் சொல்கிறேன், உங்கள் கேரக்டர் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். வெற்றிமாறன் சார் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக போனேன். ஓ விவேக் சார் கிட்ட நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக போனீங்க? ஓகே ஓகே. அவர் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் வாங்க, அப்போ தான் வந்துட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்கு அந்த நர்ஸ் கேரக்டர் இவங்களை பண்ண சொல்லலாம் பண்ணுறீங்களான்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஓகேன்னு சொன்னேன். ஸோ அது கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டரில் பார்த்தேன் அந்த படம். படங்கள் இவ்வளோ நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் முன்னாடி மீனல் எங்களுக்கு எப்படி தெரியும்னா விவேக் சாரோட காம்பினேஷனில் நிறைய மூவிஸ் நீங்கள் வந்து காமெடி பண்ணியிருக்கீங்க. இதில் பார்க்கும்போது சீரியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போல்ட் ரோல் அதெல்லாம் இருந்துச்சு, அது வந்து என்டையர்லி காமெடி இது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி அவரோட பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது, ஏன்னா அவர் கண்டினியூஸாக காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவருக்கு ஈவனாக எப்படி பண்ண முடியாதுல்ல. இப்போது எனக்கு காமெடி கொஞ்சம் கஷ்டம்தான். அது ரொம்ப லாங் பேக்ல ஃபர்ஸ்ட் மூவி அவர் லவ்லி படம், லவ்லி மூவி. ஓகே, அது நான் அப்போ இங்க சென்னை வந்து நாங்க அது செட்டில் ஆகல பண்ணல, சும்மா ஒகேஷனுக்காக அங்க போயிருந்தோம், ஊட்டி போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அந்த படம் அங்க ஷூட்டிங் போயிட்டு இருந்தது, அது பாக்குறதுக்கு போயிட்டு தான் சார் வந்து பார்த்துட்டு இதுல ஒரு கேரக்டருக்கு பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக போனேன். ஓ விவேக் சார் கிட்ட நீங்க ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக போனீங்க? ஓகே ஓகே. அவர் போட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி ஆட்டோகிராஃப், அப்போ தான் வந்துட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்கு அந்த நர்ஸ் கேரக்டர் இவங்களை பண்ண சொல்லலாம் பண்ணுறீங்களான்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஓகேன்னு சொன்னேன். ஸோ அது கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோம், திருப்பி வந்துட்டு எனக்கு தெரியாது, அதை ஊட்டியிலேயே முடிச்சுட்டு அங்கே தான் ஷூட்டிங்கு. ஸோ அப்போ ஊருக்கு போயிட்டோம், அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டரில் பார்த்தேன் அந்த படம். அதே இடம் அதே அடி. வேளாங்கண்ணி நாகர்கோவில் ஷூட்டிங் இருந்தோம், அங்கிருந்து வந்து எல்லாரும் ஹோட்டல் யூனிட்ல எல்லாருக்குமே ஹோட்டல் வந்து திருச்செந்தூர்ல தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்க வரைக்கும் வாக்கிங்லயே வருவார், கார் பேக்லேயே வரும், வாக்கிங்லேயே வரும், அந்த அளவுக்கு பார்த்துப்பாரு அவர் உடம்பு வந்து. ஸோ அதெல்லாம் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஷார்ட் முடிஞ்ச உடனே உட்காந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். ஷார்ட் முடிஞ்சாலும் முடிஞ்ச அந்த ஷார்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். முடித்த உடனே அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து அவர் கூட காம்பினேஷனில் யாரெல்லாம் இருக்கமோ அவங்க எல்லாருக்கும் அந்த ரிகல்சர் பார்க்கும்போது யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதை அப்போ அவரே கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. அவரே இம்ப்ரோவைசேஷன் எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க ஸ்பாட்டில். அப்போ முடிஞ்ச உடனே யார் என்ன தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க, இல்லை சரியாக ஆக்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ நல்ல கேரக்டர், நல்ல மனிதன், நல்ல கேரக்டர். அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுனோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், நான் ரொம்ப அழுதுட்டேன் பார்த்துட்டு. நான் போயிருந்தேன், ஸோ ரொம்ப அழுதுட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ண எப்படின்னு தெரியும்ல, ஒருத்தர் கேரக்டர் எப்படின்னு தெரியும், அவங்களுக்கு போய் இந்த மாதிரி சடனாக ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்கள் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் அவருடைய ஆத்மா வந்து ஆமாம் கூட அவர் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்கும்
இப்போ இந்த படத்தில் இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த படத்துலேயும் அவங்கள கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதாவது கூட ஒரு அஞ்சு பேர் நடிப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா. அந்தோனியார் படத்துலலாம் வயசானவங்க தான், ஒரு அஞ்சு பேர் கூட இருப்பாங்க. அடுத்த படத்துக்கும் அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவார், இவங்களவே கூப்பிடுங்க, அவங்க கஷ்டப்படுறவங்கன்னா அவங்களவே கூப்பிட சொல்லுவார். அதெல்லாம் பண்ணிடு, எல்லாரும் அந்த ஸ்பாட்டில் வந்து சொல்லுவாங்க சார்னால தான் வந்து. இப்போ ஈவன் இப்போ கொரோனா டைமில் கூட வந்து ஒரு வாட்டி ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது ஷூட்டிங்க்கு வந்திருந்தார், அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்திருந்தாங்க. அப்போது நான் ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மேடம் வச்சுக்கோங்க என்ன ஞாபகம் இருக்கா அந்தோனியார் படுத்துங்க, ஆ ஞாபகம் இருக்குண்ணா நல்லா இருக்கீங்கன்னுட்டு வேண்டாம் இருந்தாங்க பைசானா. இல்லை எனக்கு இந்த இது ஃப்ரூட் ஷாப் வச்சு கொடுத்ததே கொரோனா டைமில் விவேக் சார் தான் சொன்னாங்க. எனக்கே அந்த டைமில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல. ஸோ நான் வந்து அங்கே அந்த படத்தில் நடித்தவருக்கு உங்கள் கடை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆமாம், சின்னதாக ஒரு ஷாப் இது வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு இருந்தார், நான் வாங்கினேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இந்த ஷாப் வச்சு இந்த ஷாப் வந்து கொடுத்ததே வந்து விவேக் சார் தான், இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் இல்லை பைசா கொரோனா டைமில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பைசா கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சேல் பண்ணி ஏதாவது செட்டில் ஆகிக்கலாம், ஏதாவது டெய்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரல, ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களோட இன்னொரு கேரக்டர் மறக்க முடியாதது வந்து என்னன்னா வெற்றிமாறன் சார் அவரோட மூவி ஆடுகளம், ஸோ பேட்டைக்காரன் வைஃப் அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அப்பா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அந்த இது இருந்துச்சா? இல்லை கேரக்டர் சொல்லும் போது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் சொல்லும் போது ஒரே ஒரு லைன் தான் சொன்னாங்க சார் வந்துட்டு, இவரோட வைஃப் கேரக்டர்னு சொன்னோன்னே எனக்கு அப்போ இஷ்டம் இல்லை பேராக பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் திருப்பி கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நல்ல கேரக்டர்னா, இல்லை சார் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் டைரக்டர் விடலை, இவங்க தான் அந்த கேரக்டர் கரெக்டாக என்ன அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் தான் சொல்லிட்டு. ஸோ விடலை, திருப்பி கால் பண்ணி சரி வாங்க நான் யாருக்கும் வந்து ஸ்டோரி சொல்ல மாட்டேன், உங்களுக்காக உங்கள் போர்ஷன் மட்டும் சொல்கிறேன், உங்கள் கேரக்டர் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெற்றிமாறன் சார் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு என்னோட கேரக்டர் சொன்னாங்க, தனு சாருக்கும் உங்களுக்கும் அந்த அதை வச்சு தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து அதாவது டவுட் பட்டு தானே அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் சூப்பர் ஸோ அப்படி கமிட் ஆனது தான் ஆடுகளம் படம் வந்து. அப்போ சார் வந்து சொன்னாங்க, இதே மாதிரி தான் பொல்லாதவன் பண்ணும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஸ் சந்தானம் சாரும் கருணா சாரும், ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ சாரா இந்த மாதிரி ரெண்டு வாட்டி கேட்டு கஷ்டப்பட்டு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னேன் சாரி சார்னு சொன்னேன், ஏன்னா அவர் நான் அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார், பட் நான் வந்து எனக்கு தெரியாதனால டக்குன்னு எடுத்தோன்னே அவங்களுக்கு பேரானா நம்ம அந்த டைமில் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் சார் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணேன். எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வரணும் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இப்போ இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ட்ரை பண்ணோம், கிடைச்சது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வந்து. இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, வந்துடுறாங்க ஈஸி. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் வந்துட்டு, அப்போது மொபைல் கூட வந்துட்டு அப்போ தான் கஷ்டம், மொபைல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்த டைமில் வந்துட்டு. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம்தான், ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுவோம், லேண்ட்லைனில் இருந்து வர சொல்லுவாங்க, நேரில் போய் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸோ அப்புறம் இப்போ அந்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, ஐயோ அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ என்ன ஒரு ரெண்டு ரீல்ஸ் போட்டா வந்து. இப்போ கூட ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தோம், இப்போ நிறையா ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இல்லை, ஸோ இவங்களாம் ஈஸியாக ரீல்ஸ் பண்ணாங்க, எப்படி ஹீரோ இவங்க ஈஸியாக வந்துட்டாங்க இல்லை அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னேன். அப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறையா ஆஃபீஸ் போயிருக்கோம். ஸோ அது கூட வந்து கரெக்டாக போன உடனே சொல்ல மாட்டாங்க, ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி நிறைய ஆஃபீஸ் போய் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தது. இவ்வளோ தூரம் இவ்வளோ படங்கள் இப்போ பண்ணியிருக்கேனா அப்போ நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்? அப்படிலாம் இல்லை, இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஸோ கால் பண்ணி கேரக்டர் சொல்லுவாங்க அவ்வளோதான், அப்படி ஸ்பாட்டுக்கு போகிறது தான். ஸோ அதுதான், ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் கிளிக் ஆனதுனால நமக்கு இப்போ அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக. எனக்கு தவமாய் தம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களே வந்து கூப்பிட்டாங்க வந்துட்டு. அந்த படம் ஒரு படம் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த காலத்தில் தான் நீங்கள் வந்த அந்த 2000 millennium இயரில் தான் வந்து ஹீரோயின்ஸ்னால் கொஞ்சம் அந்த கிளாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ அதோட இது பெருசாக இல்லைனாலும்
அப்போ அந்த தாக்கம் இருந்துச்சு. அப்போ அந்த ஃபீல்ட்ல இருந்தும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம்? இல்ல நடுவுல இல்ல, ஆனா இப்ப கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. ஆமா, நடுவுல எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்துட்டு. நல்லா இருந்தது. இப்ப கொஞ்சம் திருப்பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நானே பாக்கணும். உங்ககிட்ட யாராவது அதை அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்களா, இல்ல கிளாம் ரோல்ஸ் வந்து நீங்க பண்ணாதான் வந்து அந்த சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு சார் வந்து எனக்கு அந்த படம் கமிட் பண்ணதுல இருந்தே எல்லாருமே வந்து அந்த பார்வையிலே பார்த்துட்டதுனால. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு, நிறைய ரோல்ஸ் பண்ணீங்க. ஸோ நடுவில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, பிரேக் எடுத்தீங்க. ஸோ அந்த பிரேக் டைமில் வந்து நீங்கள் சொன்னால் நிறைய கேரக்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, மென்டல் ப்ரெஷர்ஸ் அதெல்லாம் வந்து இருந்துச்சா? ஸோ எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அந்த பிரேக் டைம்? அந்த பிரேக் டைம் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸியாக இருந்த ஒரு ஆர்ட். ஸோ வீடெல்லாம் பார்த்துக்கும்போது அது உங்களுக்கு புதுசாக இருந்தபோது எப்படி இருந்துச்சு? நான் அதை பற்றி யோசிக்கல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபேமிலியில் இது ஆகிட்டேன். ஸோ நான் மேரேஜுக்கு அப்புறம் நான் மூவிஸே பார்க்கல, சீரியஸாக மூவிஸ் பார்க்கல. ஏன்னா ஃபுல்லாக ஃபேமிலி தான் வந்து. ஸோ அதனால் மூவிஸ் பார்க்கல. வெளியில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் அந்த 8 இயர்ஸ் நான் வீட்டுள்ளே தான் இருந்தேன், ஃபேமிலி குழந்தைங்க. ஸோ அதிலே இருந்துட்டேன் வந்துட்டு. அது மூவிஸ் பார்க்குறக்கும் டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் அந்த எனக்கு அந்த ஃபீல் தெரியல. ஆனால் இப்போ அக்காலாம் வந்து அந்த டைமில் அக்கா பண்ணும் அக்கா வந்து ஷூட்டிங் போயிட்டு வரும்போது வந்து சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்க இவ்வளோ படம், இப்போ நீங்கள் கேட்டதே தான் அவங்க கிட்ட கேட்டே இருப்பாங்க, இவ்வளோ படம் பண்ணிட்டு எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க, எப்படி இருக்கிற, உனக்கு திருப்பி நடிக்கணும்னு ஆசையா இல்லையா இல்லையான்னு சொல்லி கேட்பான். இருக்குது, பட் இப்போ இல்லை, பசங்க கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். செகண்ட் திங், அக்கா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரீஎன்ட்ரி வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. என்னன்னா சிஸ்டருக்கு தான் கால் பண்ணுவாங்க, இந்த கேரக்டர் பண்ணுறீங்களா, இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா டக்குன்னு என்னை ஞாபகப்படுத்துவாங்க, என் சிஸ்டர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஓகே வேணா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இருக்கீங்க. ஆமாம். ஸோ சிஸ்டர் இருந்ததுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ. ஆனால் அக்காவுக்கு வந்து நிறைய அம்மா கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு, நீங்கள் எடுக்கிறது வந்து பெக்குலரான கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படின்னா அவங்க இப்போ மதர் கேரக்டர் தான் கேட்பாங்க, வேற கேரக்டர்ஸ் இருக்கா என் சிஸ்டர் திருப்பி நடிக்கிறாங்கன்னு ஞாபகப்படுத்துவாங்க. ஓகே ஓகே. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபார்ம் அவங்களுக்கு மீனால் திருப்பி நடிக்கிறாங்களா, சரி ஓகே இதில் அந்த கேரக்டருக்கு பண்ண சொன்னேன். இப்போ பேய் மாமான்னு சொல்லி சக்தி சிதம்பரம் சார் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தை அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி கொடுக்க அக்கா தான் ரெஃபர் பண்ணாங்க. ஓகே ஓகே. நான் சக்தி சிதம்பரம் சார் படத்தில் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் நான் நடிக்கிறேன்னா ஏன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ யாருக்கும் நான் பிரேக் எடுத்துட்டேன், திருப்பி நடிக்கல அவங்க அப்படின்னு தான் தெரியும். ஸோ இப்போ திருப்பி சிஸ்டர் பண்ணுறதுனால அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, திருப்பி பண்ணிட்டுருக்காங்கன்னு. அப்படியே பேய் மாமாவில் ஃபஸ்ட்டு கம்மிட் ஆனேன் ரீஎன்ட்ரி. இப்போ எந்த மாதிரி மூவிஸ் அதெல்லாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம்? இப்போ வந்து அதர்வா கூட ஒரு படம் போயிட்டுருக்கு, சர்குணம் சார் டைரக்ஷன். அதுக்கப்புறம் கோலிசோடா பார்ட் 3. அப்புறம் சேரன் சார் கூட தமிழ் குடிமகன் சொல்லிட்டு. ஸோ அப்புறம் 2 வெப்சீரிஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்போ தெலுங்கு மூவி பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருந்தது அண்ட் உங்களுடைய கம்பேக்குக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்தியாக்லிட்ஸ் சார்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஒரு தடவை ட்ரை பண்ணால் மாற்றம் தெரியும். ஹெர்போதயா ஹெர்பல் சோப், மாற்றம் தெரியும், மனசும் மாறும். முகமது அனிஃபா பிரியாணி, பிரியாணிகளின் ராஜா. இப்போது நமது தஞ்சாவூரிலும் அனைவரும் வருகிறார்.